வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை. சர்வதேச செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவின் அகதிகள் கூடுதலானோரை ஏற்க ஐரோப்பா வாக்குறுதி, ஆனால் செல்வம் கொழிக்கும் 6 அரபு நாடுகள் அவர்களை ஏற்க மறுப்பது ஏன்? தீர்ந்து வருகிறது பாம்பு கடி விஷமுறிவு மருந்து, உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. அத்துடன் பர்மா செல்வதற்காக இந்திய எல்லையில் 50 வருடங்களாக காத்திருக்கும் மோரே தமிழர்கள். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைந்துள்ள 160,000 அகதிகளை பல்வேறு நாடுகளும் ஏற்பதற்கான சர்ச்சைக்குரிய பிரேரணைகளை இறுதி செய்வதற்காக ஐரோப்பிய ஆணையம் இன்று கூடுகிறது. அதேவேளை செர்பியாவுடனான ஹங்கேரிய எல்லையில் போலீஸ் காவல் அரணின் உள்ளே குடியேறிகள் பலர் நுழைந்துள்ளனர். ஓடி வந்த குடியேறிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே சிறு மோதல்கள் நடந்திருந்தன. ஐரோப்பிய ஆணையத்தின் திட்டம் ஏற்கப்படுமானால் குடியேறிகளை ஏற்பதும் ஒத்துழைக்க மறுக்கும் நாடுகள் மீது அபராதம் விதிக்கப்படலாம். அதேவேளை ஆண்டுகள் கணக்கில் யுத்தம் உக்கிரமாக நடந்து வரும் சிரியாவின் அண்டையில் உள்ள வளைகுடா நாடுகள் 6 தம்மிடம் மிகுந்த செல்வம் இருந்தும் வெள்ளமென வரும் அகதிகளை ஏற்க மறுப்பது ஏன்? இந்த படம்தான் உலகெங்கும் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களை சிரியாவின் அகதிகள் குறித்து அனுதாபம் கொள்ள வைத்தது. ஐரோப்பாவில் உள்ள பலர் தமது வீடுகளிலேயே சிரியாவின் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். சிரியாவில் மோதலிலிருந்து தப்பி வரும் மக்களை மத்திய தரைக்கடலில் ஒரு தீவை வாங்கி அதில் குடியேற்ற வேண்டும் என்று எகிப்திய கோடீஸ்வரரான நஜீப் சவிரிஸ் கூறுகின்றார். அதேவேளை சிரியாவின் அண்டை நாடுகளான வளைகுடாவின் செல்வந்த நாடுகள் ஏன் தமது கதவுகளை இந்த அகதிகளுக்காக திறக்கவில்லை என்ற கேள்வியும் பெருவாரியாக எழுந்திருக்கின்றது. வளைகுடா நாடுகளை விட ஏழை நாடான லெபனான் 11 லட்சம் சிரிய அகதிகளுக்கு இடம் தந்திருக்கின்றது. அந்த நாட்டின் மொத்த சனத்தொகையில் கால்வாசியை விட அது அதிகம். துருக்கி 20 லட்சம் சிரிய அகதிகளுக்கு இடம் தந்திருக்கின்றது. ஜோர்தானில் ஐநாவின் அகதிகளுக்கான முகாம்கள் கிட்டத்தட்ட ஒரு நகரைப் போல தென்படுகின்றன. 6 வளைகுடா நாடுகளான கட்டார், ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, குவைத், ஓமான் மற்றும் பஹ்ரைன் ஆகியவை அகதிகளை மீள்குடியமத்த இதுவரை இடம் தரவில்லை. இவ்வளவு செல்வம் இருந்தும் இந்த வளைகுடா நாடுகள் போதுமான அளவுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சமூக வலைத்தளங்களில் எழுந்திருக்கின்ற விமர்சனம் வளைகுடா ஆதரவாளர்களை பதில் சொல்ல தூண்டியிருக்கின்றது. எம்மை பற்றி, குறிப்பாக சவுதி பற்றி சொல்லப்படுகின்ற விஷயங்கள் குறித்து இங்கு வளைகுடாவில் உள்ள நாங்கள் மனவருத்தத்தில் இருக்கிறோம். நாங்கள் எப்போதும் அரபு நாடுகள் குறித்து தாராளமாகத்தான் இருந்து வருகிறோம். செல்வந்த வளைகுடா நாடுகள் தமது எல்லைக்கு வெளியே வைத்து சிறிய அகதிகளுக்கு மனிதநேய உதவிகளை வழங்குகின்றன. ஆனால் அவர்கள்தான் இந்த பிரச்சனையே தூண்டிவிட்டவர்கள் என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆகவே சிரியாவின் பிரச்சனைக்கு காரணமானவர்கள் அகதிகளுக்கு இன்னும் நிறைய செய்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். சிரியாவின் அகதிகளின் நெருக்கடி அதிகரிக்க இது விஷயத்தில் வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு மாற வேண்டும் என்ற அழுத்தமும் அதிகரிக்கும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். திபெத்தை சீனா தன்னுடைய சுயாட்சி பிராந்தியமாக அறிவித்து 50 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் சீனா விழா ஒன்றை நடத்தி வருகிறது. மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரிகள் கலந்து கொள்ள தலைநகர் லாசாவில் அரங்கேறிய மாபெரும் அணிவகுப்பை 1,000,000 கூடி பார்த்தனர். 1965 சீனாவின் கீழ் திபெத் சென்றதிலிருந்து அதன் கலாச்சாரமும் மொழியும் ஒடுக்கப்பட்டு விட்டதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். கத்தோலிக்கர்கள் தமது திருச்சபைக்கு உள்ளிருந்தே விவாகரத்து செய்வதையும் மறுமணம் புரிவதையும் எளிதாக்கும் நோக்கிலான புதிய சீர்திருத்தங்களை போப்பாண்டவர் பிரான்சிஸ் அறிவித்துள்ளார். கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாத நடைமுறைகளுக்கும் விரைவாக முடிவுகள் எடுக்கப்படுவதற்கும் இந்த சீர்திருத்தம் வழிவகுக்கிறது. விவாகரத்துக்கள் அனைத்தும் திருச்சபையால் விசாரிக்கப்படும் என்ற நிலையும் மாறுகிறது. எல் சால்வடோர் மருத்துவமனை ஒன்றில் பெற்றோரிடம் மாற்றி கொடுக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் இருவர் மீண்டும் தமது உண்மையான பெற்றோரிடமே ஒப்படைக்கப்பட்டனர். பிள்ளைகளை விற்கும் குற்ற கும்பல் கேட்டுக் கொண்டதற்காக மருத்துவர் வேண்டுமென்றே தன்னுடைய சிவத்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நிறம் குறைவான பிள்ளையை தனக்கு கொடுத்தார் என ஒரு பிள்ளையின் தாய் குற்றம் சாட்டுகிறார். பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்தின் கையிருப்பு தீர்ந்து வருவதால் பாம்பு கடியால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என மருத்துவ உதவி அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இதன் காரணமாக ஏற்படுகின்ற வருஷத்துக்கு 1,00,000 உயிரிழப்புகளில் 1/3 சஹாராவுக்கு தெற்கில் உள்ள நாடுகளில் இருந்துதான். வியாபார ரீதியில் பலனில்லை என்பதற்காக தயாரிப்பை நிறுத்துவதாக விஷமுறிவு மருந்து உற்பத்தி நிறுவனம் கூறுகின்றது.
அழகில்தான் ஆபத்து என்பதன் உச்சபட்ச உதாரணம் இந்த பாம்புகள். இங்கிருப்பவை உலகின் மிக ஆபத்தான சில வகை பாம்புகள். சஹாராவுக்கு தெற்கில் இருக்கின்ற நாடுகளில் புதரிலும் மணலிலும் சலசலத்து ஓடும் இவை இங்கே லிவர்பூல் வெப்பமண்டல மருத்துவப் பள்ளியில் நல்ல வழியாக கண்ணாடி கூண்டுக்குள் தான் இருக்கின்றன. என் பெயர் ராப் ஹாரிசன். புதிய சிகிச்சைகளுக்காக ஆராய்ச்சி செய்வது என் வேலை. மிகவும் புறக்கணிக்கப்படும் ஒரு பிரச்சனை இது. ஆனால் பாம்புக்கடியால் வருஷத்திற்கு 100,000 பேர் சாகிறார்கள், 500,000 பேர் அவயங்களை இழக்கிறார்கள். புதிய சிகிச்சைகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசர நேரம் இப்போது. சஹாராவுக்கு தெற்கில் இருக்கின்ற நாடுகளில் காணப்படும் பாம்புக்கடிக்கான பலனளிக்கக்கூடிய விஷமுருவி மருந்தான ஃபேவ் ஆப்ரிக்கின் கையிருப்பு அடுத்த ஜூனில் தீர்ந்து விடுமாம். இந்த மருந்து புதிதாக தயாரிக்கப்படுவதும் நின்றுவிட்டது. இந்த மாதிரியான பாம்புகளிலிருந்து விஷத்தை எடுத்து அவற்றில் சிறிதளவை குதிரைகளுக்கும் ஆடுகளுக்கும் கொடுத்து அவற்றின் உடலில் உற்பத்தியாகும் விஷ எதிர்ப்பு ஆன்டிபாடிஸ்களிலிருந்து விஷமுறிவு மருந்து தயாரிக்கப்படுகிறது. சரி, ஏன் மருந்து உற்பத்தியை நிறுத்தினார்களாம்? பாம்பு கடியிலே பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் ஏழை மக்கள் என்பதால் உதாசீனம் வேறு. வேறு விதமான மருந்துகளும் கிடைக்கின்றன, ஆனால் அவற்றின் தரம் மோசமாக உள்ளது. குறிப்பிட்ட இந்த பாம்பு விஷத்துக்கு அவை நல்ல பலன் தருவதில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக உலகெங்கிலும் இருந்தும் நிபுணர்கள் இன்று சுவிட்சர்லாந்தில் கூடி விவாதிக்கின்றனர். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். விஷமுறிவு மருந்து இனி இல்லை என்றால் கேட்போருக்கு தொடை நடுங்கும் என்பதில் ஐயமில்லை. பர்மாவுடனான இந்திய எல்லையில் உள்ள மோரே நகரில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். 5 தசாப்தங்களாக அங்கேயே வாழ்ந்து வரும் அவர்களை அண்மையில் சென்று சந்தித்தார் அன்பரசன். சுறுசுறுப்பான வர்த்தகம், பல்வேறு இன மக்களின் சங்கமம், இது மோரே, மணிப்பூர் மாநிலத்தில் இந்திய பர்மிய எல்லை நகரம். முதலில் அகதிகளாய் சென்னை வந்திறங்கிய தமிழர்கள் சில மாதங்களுக்கு பிறகு தரை மார்க்கமாக பர்மா திரும்ப எத்தனைக்கையில் அந்த நாட்டு இராணுவம் தமிழர்களை தடுத்து நிறுத்தியதால் மோரே பர்மிய தமிழர்களின் உறைவிடமானது. என்றாவது ஒரு நாள் பர்மா திரும்பலாம் என்ற கனவுடன் மோரேவில் வாழத் தொடங்கினர் தமிழர்கள். நாங்களாக எங்கள் காலங்களில் இந்த மோரே நகரத்தை விருத்தி அடைய அளவுக்கு நல்ல விதமான தமிழர்களுக்கு பர்மிய மொழி பரிச்சயமானதால் எல்லைக்கு அப்பால் இருந்து வரும் பர்மியர்களுடன் வர்த்தகம் சாத்தியமாயிற்று. வியாபாரம் வளர வளர மோரேவில் தமிழர்களின் எண்ணிக்கையும் கூடியது. அது ஒரு கட்டத்தில் 15,000 தாண்டியது. 90களின் மத்தியில் பர்மிய எல்லையில் மற்றொரு அங்காடி திறக்கப்பட்டதிலிருந்து தமிழர்களின் வியாபாரம் சரிந்தது. தவிர மணிப்பூர் மாநில தீவிரவாதிகளின் வன்முறை காரணமாகவும் பர்மிய தமிழர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் மீண்டும் தமிழகம் திரும்ப தொடங்கினர். மோரேவில் இப்பொழுது தமிழர்களின் எண்ணிக்கை வெறும் 3,500 மட்டுமே. தவிர இளைய தலைமுறைக்கும் படிப்பதற்கு போதுமான வாய்ப்பில்லை. காலேஜ் வந்து இங்கே வந்து இருக்கு, ஆனால் நம்மளுக்கு தமிழ்காரங்களுக்கு படிக்கிற மாதிரி காலேஜ் இல்லை, சென்னை மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எல்லாரும் படிப்பாங்க, தமிழ்கார பிள்ளைங்களும் இங்கேயே படிச்சிருப்பாங்க, அங்கே சென்னைக்கு போக மாட்டாங்க. சொந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அகதிகளாய் வந்த பர்மிய தமிழர்கள் கடும் இனர்களுக்கு இடையேயும் வர்த்தக ரீதியில் மோரேவில் வெற்றி பெற்றது ஒரு குறிப்பிடத்தக்க வரலாறு. இருந்தபோதும் மாறி வரும் சூழ்நிலையில் எவ்வளவு காலம் தமிழர்கள் மோரேவில் இருப்பார்கள் என்பது கேள்விக்குறி. அன்பரசு நித்யராஜன், BBCக்காக மோரேவிலிருந்து. நிறைவாக ஆலங்கட்டி மாமழையாம். இத்தாலியின் நேப்பிள்ஸ் நகரில் இந்த வார கடைசியில் பெரிய பெரிய கட்டிகளாக ஐஸ் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. கார் கண்ணாடிகள் சுக்கு நூறாயின, பயிர்களும் பாழாய்போயின. பலருடைய தலைகளையும் பனிக்கட்டிகள் பதம் பார்த்தன. குடைக்குள் மழை என்பது இந்த மழையில் நின்றிருந்தால் நிச்சயம் நிஜமாகி இருக்கும் இல்லையா? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.